உலகக்கோப்பை போட்டியில் இங்கிலாந்துக்கு இந்தியா 169 ரன்களை இலக்காக நிர்ணயித்திருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சடையாண்டி, இந்த 169 என்ற இந்த ரன்கள் இலக்கு என்பது சவாலான ஒன்றா அல்லது எளிதாக கடக்கக்கூடிய ஒன்றா? நிச்சயமாக அபிநயா, 169 ரன்கள் என்பது ஒரு சவாலான இலக்காகத்தான் பார்க்கப்படுகிறது. அடிலைட் ஓவல் மைதானத்தில் ஒரு சராசரியான ரன்களை 170 தான், அந்த சராசரிய ரன்னை வந்து இந்திய அணி எட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். விராட் கோலி மற்றும் ஹர்திக் பாண்டியாவின் அதிரடியால் இந்த ரன் சாத்தியப்பட்டிருக்கிறது. 10 ஓவர்கள் முடிவில் 80 ரன்களுக்குள்ளு தான் இந்திய அணி விளையாடி கொண்டிருந்தது. கடைசி 10 ஓவரில் கிட்டத்தட்ட 90 ரன்கள் விளாசி இருக்கிறார்கள். ஹர்திக் பாண்டியாவின் அதிரடியால் கிட்டத்தட்ட 33 பந்துகளுக்கு 63 ரன்கள் விளாசி இருக்கிறார். 4 பவுண்டரிகள், 5 சிக்ஸர்களை ஹர்திக் பாண்டியா பறக்க விட்டிருக்கிறார். இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 190, கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு நிகரான ஒரு அபாரமான ஆட்டத்தை ஹர்திக் பாண்டியா வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நடப்பு தொடரில் முதல் போட்டியை தவிர அடுத்தடுத்த போட்டிகளில் ஹர்திக் பாண்டியாவின் பேட்டிங் அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை. இந்த அரையிறுதி போட்டியில், ஒரு முக்கியமான போட்டியில், ஹர்திக் பாண்டியா தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே போல் விராட் கோலி இன்று அபாரமாக விளையாடி அரைசதம் விளாசி நடப்பு தொடரில் 4வது அரைசதத்தை பதிவு செய்திருக்கிறார். 4 பவுண்டரி, 1 சிக்ஸரை விளாசி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் T20 சர்வதேச T20 வரலாற்றில் 4000 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற ஒரு வரலாற்று சாதனையையும் விராட் கோலி படைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 50 ரன்களை கடந்து, ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகில் 50 ரன்களை கடந்த, அதிக முறை 50 ரன்களை கடந்த வீரர்களின் பட்டியலில் 200 முறை 50+ ரன்களை அடித்திருக்கிறார் விராட் கோலி. எனவே இந்த போட்டியே ஒரு விராட் கோலிக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு இன்னிங்ஸாக மாறியிருக்கிறது. 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டை இழப்பிற்கு 168 ரன்கள் இந்திய அணி குவித்திருக்கிறார்கள். தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய KL ராகுல் மற்றும் ரோஹித் சர்மா இரண்டு பேருமே அந்த அளவிற்கு ஒரு எதிர்பார்த்த ஒரு விளையாட்டை விளையாடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். KL ராகுல் 5 பந்துகளுக்கு 5 ரன்களில் ஆட்டமிழந்திருக்கிறார். ரோஹித் சர்மா 28 பந்துகள் விளையாடி 27 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார். 4 பவுண்டரிகள், அவருடைய இன்னிங்ஸ் வந்து இன்னைக்கு அவ்வளவாக சோபிக்கவில்லை. அதே போல் பந்து வீச்சை பொறுத்தளவிற்கு சுழற்பந்து வீச்சாளர் அனில் ரசித் 4 ஓவர்கள் பந்து வீசி 20 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். கிறிஸ் ஜோர்டான் 4 ஓவர்கள் பந்து வீசி 3 விக்கெட்டை சாய்த்திருக்கிறார். அந்த கடைசி பந்தில் ஹர்திக் பாண்டியா அடுத்த பவுண்டரி கணக்கிடப்படாத ஹிட் விக்கெட் மூலம் அவர் ஆட்டமிழந்திருக்கிறார். அந்த 4 ரன்கள் சேர்ந்திருந்தால் 170 ரன்களை நாம் கடந்திருக்கலாம். அபிநயா, மிக ஒரு சவாலான இலக்கை இங்கிலாந்து அணிக்கு இந்திய அணி நிர்ணயம் செய்திருக்கிறது. இங்கிலாந்து அணியை திணறடிப்பதற்கான வியூகமாக என்னென்ன வகுத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி. திருமங்கலம் அருகே